உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் என்று சொன்னால் இது என்னிலிருந்து நடக்குது சாமி? 12/5/2021 முதல் 27/9/2021 முடிய மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையிலும் ஏறக்குறைய 136 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரகதினா என்னங்க? மகர ராசியிலேயே தான் இருக்கார். அவர் எந்த ராசியை விட்டு எங்கும் இடம் பெயரவில்லை. ஆனால் தங்களுடைய முன்னோக்கிய பயணத்திலிருந்து பின்னோக்கி ரிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு பயணம் தான், டிராவலிங் தான் இந்த வக்ரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அவர் ரிவர்ஸ்ல வரும்போது ஒரு வண்டி நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம். அப்ப முன்னோக்கிய தான் நம்முடைய பார்வைகள் இருக்கும். அதுவே ரிவர்ஸ் கியர் போட்டு எடுக்கும்போது நாலு பக்கமும் நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், புரிதுங்களா? அவன் முன்னோக்கி மட்டும் ஃப்ரண்ட்ல ஃபார்வேர்ட்ல போகும்போது ஒரே ஒரு பார்வை போறோம். ஆனா ரிவர்ஸ் எடுக்கும்போது நமக்கு நாலு பேர் தேவைப்படுங்க. ரைட்டு லெப்ட் கண்ணாடியில இருந்து பின்னாடி ஒருத்தர் வாங்கன்னு சொல்றதுல இருந்து அவ்வளவு பாதுகாப்பு நமக்கு தேவை. அதை போல மிதுன ராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிதுனத்திற்கு என்னெல்லாம் செய்ய காத்திருக்கு? பொதுவா மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எட்டில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைவாரே ஆனால் அது மிதுன ராசிக்கு மிதுகு மிகுந்த எச்சரிக்கையும் கவனத்தையும் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னதான் அவர் ஏழாம் பாவத்தை நோக்கிய பயணம், புரிதுங்களா? எட்டில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் பாவத்தை நோக்கிய பயணம், ஏழுக்கு வரல அவர், ஆனால் ஏழாம் பாவத்தை நோக்கிய பயணம். பொதுவா மிதுன ராசி என்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணும். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம், உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரம் என்று உள்ளதோ அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும். இது ஒரு குறிப்பு. யாருடைய பிறப்பு ஜாதகத்திலாம் சனி பகவான் வக்ரம் என்று போட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரகதியில் நன்மைகள் நடக்கும். அரசாங்க வேலைனா அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்க அனுகூலகம் கிடைக்கும், ராஜாங்க துவாரத்திலே வசீகரம் கிடைக்கும். அதே போல நீண்ட நாட்களாக இருந்தவர்களுடைய பிரச்சனைகள் தீரும். வீட்டு பிரச்சனையா இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறாரோ நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த வக்ரகதி சனி பகவான் மிதுன ராசிக்கு முடித்து கொடுப்பார். அதுவே எனக்கு வக்ரம்னு போடல சாமி பிறப்பு ஜாதகத்துல, என் ஜாதகத்துல சனி பகவான் நார்மலா இருக்கார், அப்போ நான் சொல்றது பொருந்தும். ஏழாம் பாவத்தை நோக்கி வரக்கூடிய சனி பகவான் மிதுன ராசி அன்பர்களே, கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், உங்களுக்கு உண்மையிலே ஒருத்தர் நல்லது செய்யணும்னு வருவாங்க, ஆனா நீங்க அவங்கள புரிஞ்சுக்க மாட்டேன். அதுதான் சனி பகவான், அதுதான் அவங்கள மாற்றி தரக்கூடியது யாருங்க? இந்த சனி பகவான் தான் உங்களை அந்த எண்ணத்தை மாற்றி விடுவாரு. யாரை நம்பணுமோ நீங்க அவங்கள நம்ப மாட்டீங்க. யாரு நம்ப கூடாதோ அவங்களை பெருசா ஒரு இடத்துல நீங்க கொண்டு போய் நம்பிக்கையா கொண்டு வைப்பீங்க. உங்களுக்கு உதவின்னு செய்ய வரக்கூடிய இடத்துல அங்க சனி பகவான் விஷயத்தை மாத்தி விட்டுடுவார். உங்களை மைண்ட் சேஞ்ச் பண்ணி விட்டுருவார். நான் இப்படி கிடையவே கிடையாது சம, நான் நல்லா கரெக்டா முடிவெடுக்கக்கூடிய மனிதன், ஆனால் நான் ஏதோ அப்பா அவர் எனக்கு நல்லதான் செய்ய வந்தார், ஆனா நான் தான் அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த மாதிரி சிந்தனைகளை மாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், நீங்க எனி பிசினஸ் எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் மிதமான தொழில் நடக்க வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கவும் தொழிலில் எதிரிகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் போட்டிகளுக்கெல்லாம்
உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. திருச்செந்தூர் போயிட்டு வருது, ஒரு சத்ரு சம்ஹார ஹோமம் செய்வது, அது போல உங்க உங்க ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு என்ன ராசி பலனோ அதுக்கு என்ன பரிகாரங்கள் வருகிறதோ அதை செய்து கொள்வது சிறப்பித்தரும் மிதுன ராசி அன்பர்களே. பொதுவாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள், கோடான கோடி மிதுன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன் இதுவாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் மிதுன ராசி அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலையை பெற்றுத்தரும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. தேவையில்லாத இடமாற்றங்கள், தேவையில்லாத வேலை மாற்றங்கள் இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. சரி, அதே போல அரசு அதிகாரிகள் அல்லது உயர் அதிகாரிகள் ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சிஇஓவா இருக்கக்கூடியவங்க பிரைவேட் ஜாப்னா அல்லது ஒரு ஒரு உயர்ந்த லெவல்ல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஓகேவா, சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, அப்போ தங்களுடைய உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் கூட உங்க மேல அது வந்து பழிகள் விழுந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்க நேம் இங்க அடிபட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய எந்த ப்ராஜெக்ட் ஆனாலும் சரிதா, இல்லை எந்த விஷயம் உங்களுக்கு இடக்கூடிய கையெழுத்து, நீங்க போடக்கூடிய ஒப்பந்தம், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், வாக்குறுதிகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கை. நீங்க வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், அதனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால நடந்தெடுத்து சாமி எனக்கு இப்ப அதுல இருந்து ரிலீவ் கிடைக்குமா, ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா, இல்ல அதுல இருந்து வெளியில வருவனா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் பதில் சொல்ல முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல வருமானம் எப்படி இருக்கும்? வருமானம் சிறப்பானதாகவே, சனி பகவானுடைய வக்ரகதியில உங்களுக்கு வருமானம் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஃபண்ட் டிமாண்ட் அந்த ப்ராப்ளம்லாம் குறையும். அதே போல டாக்ஸ் சம்பந்தப்பட்டது, அரசு தொந்தரவுகள், அரசாங்க அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் கூட சால்வ் ஆகிறதுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிதுனத்திற்கு உதவி செய்கிறது. அதே போல இழுதோஷங்கள், மந்திர மாந்திரிகங்கள் அல்லது வந்து சை தொழில மனசுல இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் நீங்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். நிச்சயமா அதுல இருந்து நீங்க உங்களுடைய பயம் நீங்குவதற்கும் உங்களுக்கு மனசுல இருந்து வரக்கூடிய அந்த வீண் கலக்கங்கள் விலகுவதற்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உதவி செய்கிறது மிதுன ராசி அன்பர்களே. எந்த விஷயத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. எந்த விஷயம், அதே போல அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், சத்ருக்கள், சத்ருக்களுடைய பயம் இந்த மாதிரி விஷயங்களை மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ சனி பகவானுடைய வக்ரம் மிதுன ராசிக்கு தொழில் அமைப்பும் சரிதான், வருமானத்தும் சரிதான், சிறப்பாகவே செய்து தருகிறது, வேலை மாற்றங்களை ஏற்படுத்தி தருகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம், குடும்ப உறவு முறைகள் இது எல்லாமே கூட பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தருணத்தை, அற்புதமான தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் அடியேன் சொன்னதைப் போல நம்மளுடைய ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் ட்ரஸ்ட் என்ற இரண்டு ட்ரஸ்ட்களை நிறுவி அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் ஆலயம் கட்ட வேண்டும், அதில் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தர்மகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம். ஆகியனாலே செய்தியை காணக்கூடிய ஆதீன கர்த்தாக்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள் நம்முடைய அன்னை வாராகி தேவி ஆலயம் அமைவதற்கு இடம் அளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.